ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஜில்லுன்ட்டு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 10 கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நல்லா பாலும் சர்க்கரையும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் கூடிய சீக்கிரம் வீட்டிலே எப்படி கஸ்டர்ட் பவுடர் பண்ணுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஜூஸ் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இப்தார் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இது. நம்ம இதோட சப்ஜா சீட்லாம் சேர்த்துக்க போகிறோம், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பாலில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து கெட்டியாகிற தன்மையுடையது, அதனால் கீழே வந்து அடிபிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம அதுக்குள்ளே சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதுவும் இப்தார் நோம்பு திறக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அவங்களோட சூட்டை தணிச்சு இப்போ வந்து பால் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்து கூட மில்க் ஷேக்கில் அடித்து கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் உள்ளே வச்சுடுங்க, நல்லா கூலிங் ஆகிடும். நான் இப்போ வந்து ஐஸ் க்யூப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே நல்லா உப்பி வந்துடும். உங்களுக்கு எந்தளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்க போகிறேன். நட்ஸும் செரியும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட மாதுளம்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்ட்டு கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.